பிக் பாஸ் 5 ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆக போகுது. லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓரளவு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் 18 பேர் இன்ட்ரடியூஸ் ஆனதில் ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு ஃபெமிலியரான ஃபேஸஸாக இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களாக தான் இருந்தாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தது அவங்களோட லைஃப் ஸ்டோரி. பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட்டில் நம்மளோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத ஓட் பண்ணலாம். அன்அஃபிஷியலாக ஓட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எலிமினேஷன் நெக்ஸ்ட் வீக் தான் நடக்கும். இந்த வாரம் எலிமினேஷன் இருக்காது. இருந்தாலும் இப்போதைக்கு மக்களோட ஃபேவரட்ஸ் யார் அப்படிங்கிறது இந்த ஓட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு 5 பிளேசஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது நம்ம பிரியங்கா தாங்க. 18.97% ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்பவே ஃபெமிலியரான ஃபேஸ் நம்ம பிரியங்கா தான். ரெண்டாவது இடத்துல நம்ம பவானி ரெட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னா 8.77% ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஓவிய ஆர்மி மாதிரி கூடிய சீக்கிரமே பவானி ஆர்மியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோஷியல் மீடியாவில் பவானிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம கத்தி ராஜு தாங்க. நிறைய பேருக்கு ராஜுவோட யதார்த்தமான நடிப்பு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி பிக் பாஸில் அவரோட மூமெண்ட்ஸும் இப்போதைக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது ரொம்பவே. நாலாவதாக ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது இமான் அண்ணாச்சி தான். அவரும் ரொம்பவே கேஷுவலாக நெல்லை தமிழ் பேசிட்டு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறாரு. அஞ்சாவதாக இசைவாணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5.25% ஓட்டுகள் கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கோட ஓட்டிங்கில் இந்த 5 பேரும் தான் டாப் 5 இருக்கிறாங்க. இந்த முடிவுகள் வந்து வர வர வாரங்களில் மாறும் கண்டிப்பாக. அடுத்ததாக லாஸ்ட்டு 5 பிளேசஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். 14வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஸ்ருதி இருக்கிறாங்க. இவங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னோட டஸ்கி ஸ்கின் தான் என்னோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 15வது இடத்துல நம்ம யாஷிகாவோட ஃப்ரெண்டு நிரூப் தான் இருக்கிறாரு. இவருக்கு 3.18% ஓட்டுகள் கிடைச்சிருக்குது. 16வது இடத்துல ஐக்கி பெரி இருக்கிறாங்க. 17வது இடத்துல அபிநயும் 18வது இடத்துல அபிஷேக் ராஜாவும் இருக்கிறாங்க. அபிஷேக் ராஜாவை ரொம்பவே ட்ரோல் பண்ணுறாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் அவரோட மூமெண்ட்ஸும் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக் முடிவில் இந்த மாதிரி தான் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குது.